கோத்தபாய ராஜபக்ச ஆடிய மாஸ்டர் கேம் பதவி விலகல் தாமதத்திற்கு இதுவே காரணம். கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றியதன் பின்னர் ஜூலை 13ஆம் தேதி தான் பதவி விலகுவதாக முன்னாள் இலங்கை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அறிவித்திருந்தார். எல்லை கைமுறி போன நிலையிலும் அவர் 4 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தமை ஆர்ப்பாட்டக்காரர்கள் உட்பட மக்களை குழப்பமடைய செய்திருந்தது. தற்போது அவர் தனது ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தாமதத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. அதாவது ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது அவருக்கான சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பாதுகாப்பினை தேடிக்கொள்ள முடியும். இலங்கையில் இருக்கும்போதே பதவி விலகினால் எந்த சிறப்புரிமையும் இல்லாத சாதாரண பிரஜையாகிவிடுவார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மிகவும் ஆக்ரோசமாக காணப்பட்டதனால் நேரடியாக தான் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என கருதியிருந்தார். அதேபோல் பதவி விலகலின் பின்னர் ஏற்படும் ஆட்சி மாற்றத்தினால் தான் குற்றவாளியாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் எனவும் கருதியிருந்தார். இக்காரணங்களால் தனக்கான பாதுகாப்பு இடத்தை தேடும் நோக்கிலேயே இந்த கால தாமதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க பிரஜையாக இருந்தபோதிலும் விசா அனுமதியை அமெரிக்கா மறுத்திருந்தது. இதனால் மாலத்தீவிற்கு சென்ற ஜனாதிபதி திட்டமிட்டபடி நேற்றைய தினம் ஜூலை 13ஆம் தேதி பதவி விலகல் கடிதத்தினை சபாநாயகரிடம் அனுப்பியிருக்கவில்லை. மாலத்தீவிலும் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக தனது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இன்றைய தினம் சிங்கப்பூரிற்கு புகலிடம் தேடிச் சென்று பாதுகாப்பினை உறுதிப்படுத்திய பின்னர் தனது பதவி விலகல் கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளார். இப்பயணங்கள் அனைத்தும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் சிறப்புரிமைகளை பயன்படுத்தியே மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.